அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் 436வது மூலிகையை நம்ம செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவா சாப்பிரா, குங்கும மரம், கொங்காரம், லிப்ஸ்டிக் மரம், மந்திரவஞ்சி, இனிப்பு மிளகு, குரங்கு மஞ்சள் அப்படின்னு தமிழில் நிறைய பெயர்கள் ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் பழக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி ஹிந்தியில் ஹவுபர்ஜி, ஜஃப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மலையாளத்தில் லட்கண்ட், குரண்ணு மன்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கன்னடத்துலேயும் லட்கண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை ஆங்கிலத்தில் அன்னோட்டா, அச்சியோட், அச்சியோட்டில்லோ, பிஜா, உருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சான்ஸ்கிரிட்டில் சிந்தூர் புஷ்பி, சிந்தூரி, சுகோமாலா, இரத்த பிஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய பேரினத்தில் இந்த செடியோட சேர்த்து மொத்தம் 6 வகைகள் வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்குங்க. இதில் குட்டை மற்றும் நெட்டை என 2 வகையான ரகங்கள் இருக்குங்க. இது எங்கேயெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் கரீபியன், இங்கே தான் இது ஆரம்பத்தில் இருந்ததாகவும், பிறகு இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகளுக்கும் பரவியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த குறுமரமானது எல்லா தட்பவெப்ப சூழ்நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. இதை உங்கள் வீடுகளில், அலுவலகங்களில், பூங்கா மற்றும் தோட்டங்கள்லையும் நம்ம தாராளமாக வச்சு வளர்க்கலாம். அடுத்து இதனுடைய அமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த செந்தூரம் மூலிகையானது 4 மீட்டர் முதல் அதிகபட்சம் 9 மீட்டர் வரை, அதாவது குட்டை ரகங்கள் 10 அடிக்குள் வளர்ந்து கிளை பரப்பக்கூடியது, காட்டு ரகங்கள் வந்து 30 அடி உயரத்திற்கு மேலும் கூட வளரக்கூடியதாக உள்ளது. இம்மரம் வந்து பார்ப்பதற்கு நந்தியாவட்டை பெரிதாக வளர்ந்தால் கிளை பரப்பினால் எப்படி இருக்குமோ அப்படி உள்ளது. இதனுடைய இலைகள் பூவரசையிலேயே ஒத்துள்ளன. இதனுடைய பூக்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் 5 இதழ்களை உடைய பூக்களாக உள்ளன. இதனுடைய காய்கள் ரம்பூட்டான் மற்றும் நம்ம ஏற்கனவே அலசலில் பார்த்த கல்வாழையினுடைய காய்கள் போல, காயை சுற்றிலும் மயிர் போன்ற அமைப்புகள் சூழ்ந்துள்ளன. முதிர்ந்த காயினுள் விதைகள் எலியாமலுக்கு விதைகள் போல ஒரு காய்க்கு 20 முதல் 50 விதைகள் வரை உள்ளன. இம்மரம் வருடத்தினுடைய அனைத்து மாதங்களிலுமே பூத்து காய்கிறது. குறிப்பாக செப்டம்பர் முதல் மார்ச் வரை இதில் விதைகளை நாம் அதிகமாக காண முடியும். நண்பர்களே, செந்தூர மரம் என்று பொதுவாக புரச மரம், அதாவது பலாசு என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மரத்தை தான் சொல்லுவாங்க. குங்கும மரம் என்று தனியாக உள்ளது, அதை பிற்காலத்தில் அலசல் பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அதுக்கப்புறமா செந்தூர மரம் என்று இந்த மரத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் முன்பு தமிழ்நாட்டில் நம்ம கேட்டோம்னா செந்தூர மரம் என்று பலாசு மரம், அதாவது புரச மரத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய பூக்கள் வந்து அந்த கலரில் இருக்கும். அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம். இம்மரத்தில் இலை, விதை மற்றும் வேர் ஆகியவை மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய விதையினுடைய சுவையானது இனிப்பு புளிப்பு கலந்த ஒரு வித்தியாசமான சுவை கொண்டது. இதனுடைய விதைகளை கையில் வைத்து நசுக்கினால் மஞ்சள், ஆரஞ்சு அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் மாறுகிறது. சரியாக சொன்னால் இது ஆரஞ்சு அல்லது காவி நிறம் என்று சொல்லலாம். முதிர்ந்த விதைகள் சிவப்பு நிறத்தை தருவதால் இதை செந்தூரம் அல்லது குங்கும மரம் என்று அழைக்கின்றார்கள். சில பழங்குடி மக்கள் தனது இனத்தை வேறுபடுத்தி காட்ட இந்த விதை சாயத்தை உடலுக்கும் உதட்டுக்கும் சாயமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். இதனால் இது லிப்ஸ்டிக் மரம் என்று பெயர் பெற்றது. நம்ம ஊரில் கட்டுக்கொடி பழம், சப்பாத்தி கள்ளி பழம், கொடிப்பசலையினுடைய பழம் இவற்றை சிறுமிகள், சிறுவர்கள் லிப்ஸ்டிக் போட்டு விளையாடுவது நாம் அறிந்ததே. இதனுடைய மருத்துவ குணங்கள் என்று பார்த்தால் ஆஸ்துமா, காய்ச்சல், வயிற்று கடுப்பு, பாக்டீரியா தொற்று, சிறுநீரக தொற்று, இதய நோய், மேக வெட்டை, இரத்தம் சுத்தமின்மை, தோல் நோய்கள், தொண்டையில் நோய் தொற்று, வாய் தொற்று நோய், தலைவலி, சுளுக்கு, பாலுணர்வு இன்மை, வயிற்றுப்போக்கு, நீரிழிவு அதாவது சுகர், புரோஸ்டேட் சுரப்பி வீக்கம் போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. மேலும் இது இன்செக்ட் ரீப்பல்லண்ட், அதாவது சிறந்த பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதி சொல்லலாமா? இதனுடைய பட்டை உள்ளங்கை அளவுக்கு வெட்டி எடுத்து 1 லிட்டர் நீரில் நைத்து தட்டி போட்டு, இதனுடன் சுக்கு மிளகு சிறிதளவு தட்டி போட்டு கஷாயமாக்கி இறக்கி வடிகட்டி, இதில் வேலைக்கு 100 மில்லி வீதம் காலையும் மாலையும் உணவுக்கு முன்பு குடிச்சிட்டு வந்தோம்னா அதி தீவிரமான காய்ச்சல்,
வாய் மற்றும் தொண்டை அலர்ஜி, வயிற்று கோளாறுகள், சுகர், இரத்தம் சுத்தமின்மை, தலைவலி, கொனேரியா அதாவது மேகவட்ட நோய் போன்றவை கட்டுப்படும். அடுத்து இதனுடைய விதைகளை அரைத்து தூளாக்கி நம் வீடுகளில் செய்யக்கூடிய உணவு பண்டங்களுக்கு கடைகளில் இருந்து கலர் பொடிகளை வாங்காமல் இந்த விதையினுடைய பொடிகளை பயன்படுத்தி நிறமூட்டுவதன் மூலம் நல்ல அழகிய நிறமும் கிடைக்கும். அதே நேரத்தில் எக்கச்சக்கமான நோய்களுக்கு இது மருந்தாகவும் அமையும். குறிப்பாக கேசரி, அல்வா போன்ற பலவிதமான இனிப்பு பண்டங்களுக்கும் மற்ற நிறமூட்டி பயன்படுத்தி செய்யப்படும் உணவுகளுக்கும் இதை நாம் பயன்படுத்தலாம். இதன் மூலம் மேற்சொன்ன நோய்கள் யாவும் தீரும், உணவுகளுக்கு நல்ல நிறமும் கிடைக்கும். அடுத்து நாம் மசாலாவுக்கு பயன்படுத்தும் மிளகு, வால்மிளகு, ஏலம், பட்டை, கிராம்பு, கல்பாசம் போன்ற பொருட்களைப் போலவே இந்த செந்தூர மர விதைகளையும் மசாலா பொருட்களுடன் சேர்த்து அரைத்து பயன்படுத்தலாம். இது ஒரு மிகச்சிறந்த மசாலா பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. உயர்தர ஓட்டல்களில் இந்த விதைகளை தான் நிறமூட்டிய உணவுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த விதை பவுடரை பாலில் கலந்து தினமும் காலை மாலை குடித்து வர வாய் தொற்று, தொண்டை பிரச்சனை, ஆஸ்துமா, இதய நோய், வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு, பாக்டீரியா தொற்று, சிறுநீரக தொற்று உள்ளிட்ட பல நோய்கள் சரியாகி புது ரத்தம் வந்து ஊற ஆரம்பிக்குதுங்க. அதே மாதிரி ஆண்மை பெருகி பாலுணர்வை தூண்டக்கூடிய தன்மையையும் இது கொடுக்கிறது. அடுத்து முக்கியமாக இது சிவனுக்கு உகந்த மரமாகும். இதனுடைய விதை பொடியை உடைகளுக்கு காவி நிறமேற்றவும் நெற்றிக்கு செந்தூர பொட்டாகவும் பயன்படுத்துகின்றனர். சுருக்கமாக சொல்லப்போனால் இதனுடைய விதைகளை நாம் காஸ்மெட்டிக் அதாவது தோல், முகம், முடி இவற்றுக்கு இயற்கை அலங்கார பொருளாகவும் பயன்படுத்தலாம். சுவையான மசாலா பொருட்களாகவும் சிறந்த இயற்கை நிறமூட்டியாகவும் பயன்படுத்தி பல நோய்களை இதன் மூலம் தீர்க்க முடியும். இந்த செந்தூர மரமானது எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலம்தான் இது இனவிருத்தி ஆகிறது. இந்த வீடியோவில் நம்ம வித்தியாசமான நீங்கள் நிறைய பேர் அறிந்திராத செந்தூர மரத்தை பற்றி ஆலோசனம். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களை சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். உங்கள் பகுதியில் இந்த மரத்துக்கு என்னென்ன பேர் சொல்கிறாங்க, இந்த மரத்தை உங்கள் பகுதியில் என்னென்னத்துக்கு பயன்படுத்துவீங்க, இந்த விதையை நீங்கள் பயன்படுத்துறீங்களா அப்படின்றத பற்றினா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம குறிப்பிடுங்க. இந்த வீடியோவை மறக்காம நம்ம நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, மீண்டும் இதை கொண்ட ஒரு அருமையான உருவமான அதிசயமான பல மூலிகை நலசரோடு உங்களுடைய இணைந்த அலசம் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.